ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு ரொம்ப அன்போடு வரவேற்கிறோம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைக்ரோவேவ் அவன் எல்லாமே எப்படி வீட்டிலே தந்தூரி சிக்கன் செய்யலாம் அப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மேரினேஷன் நல்லா உள்ளே இறங்குறதுக்காக கொஞ்சம் கத்தி வச்சு லேசாக கீறி விட்டுருக்கேன் எல்லா பகுதியும். அப்போ நம்ம மசாலா நமக்கு உள்ளே நல்லா இறங்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மேரினேஷன் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கிறேன், ஒரு ஸ்பூன் போல். நெக்ஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூன் உப்பு, கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதை நல்லா கலந்துட்டு இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நம்ம கீறி விட்டுருக்க பகுதியும் நல்லா அதில் உள்ளே இறங்கணும் மசாலா வந்து. இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம ஊற வைக்கலாம். அது ஊறிட்டு இருக்கும் போதே செகண்ட் மேரினேஷன் தேவையானது ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் தயிர், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. உப்பு ஏற்கனவே சேர்த்துருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன், மிளகுத்தூள் கால் ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம நல்லா கலந்து விட்ட பின்னாடி சிக்கன் பீசஸில் இப்போ நம்ம நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். இதுவும் நல்லா இடைவெளிகள்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கும். நல்லா தாராளமாகவே நம்ம இதுக்கு கோட் பண்ணிக்கலாம். மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் நல்லா பின்னாடியும் திருப்பி எல்லா பகுதியும் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நான் எல்லா பீசஸ்க்குமே நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். நான் இதை ஒரு மூடி போட்டு வச்சுக்கிறேன், 3 மணி நேரம் ஊறட்டும். இப்போ 3 மணி நேரம் ஆன பிறகு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு ஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். ஒன்றும் நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அடிக்கனமாக இருக்கிற மாதிரி ஏதாவது பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு அடி பிடிக்காது ஈஸியாக. இப்போ பட்டர் நல்லா உருகின பின்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் கோட்டிங்கை வந்து நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து கடாயில் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து சிக்கன் கொஞ்சம் வேகவும் செய்யணும், அதனால் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கிறோம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ஆகட்டும். 15 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் என்ன மாதிரி சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ நான் இதை வந்து திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள், ஒரு சைட் வெந்துருச்சு, கொஞ்சம் அந்த மசாலாலாம் எப்படி இறங்கி நல்லா இதாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஒவ்வொரு பீஸாக திருப்பி போட்டுடுறேன். கொஞ்சம் மெதுவாகவே திருப்புங்க, அவசரம் இல்லை. இப்போ நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் கலர் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஃபுட் கலர் சேர்க்குற சேர்க்காத உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ நம்ம திருப்பி போட்டு ஒரு 15 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்ம தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் அப்பியரன்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவன் இல்லாமலே எனக்கு சூப்பராக வந்திருக்குங்க, நிஜமாக சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை தெரியப்படுத்துங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.